ராமநாதபுரம் மாவட்டத்தில் 11/10/2021 இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து மக்களுக்கான பேரிடர் மீட்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில் இருக்கும் ஆமா காமாட்சி கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டார். வடகிழக்கு பருவமழை வர இருப்பதால் தமிழக அரசு கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை விளக்கும் விதமாக தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மூலம் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழக அரசு எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு வடகிழக்கு பருவமழையில் எப்படி வந்து நம்ம உயிர்களை உடமைகளை பாதுகாக்க வேண்டும், அதன் பின்பு பேரிடர் மீட்பு காலத்தில் மக்கள் எந்த வகையில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு தீயணைப்புத்துறை காவலர்களின் பேரிடர் காலங்களில் மக்கள் எந்த வகையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் விளக்கி காட்டினார்கள். வீடுகளில் கேஸ் சிலிண்டர் உபயோகிக்கும் போது ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை செய்முறை விளக்கமாக விளக்கி காட்டினார்கள். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தொண்டு நிறுவனத்தின் சார்பாக வயதானவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டால் அவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதையும் விளக்கமளித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை காவலர்கள், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தொண்டு நிறுவனத்தின் பணியாளர்கள், செய்யது அம்மாள் அறக்கட்டளை பணியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நுரையீரல் இதயம் செயல்படுவது திடீரென நின்றுபடும் நேரத்தில் திரும்ப எப்படி அதை செயல்பட செய்யறதுங்கிறத பற்றி விரிவான விளக்கங்கள் இங்கு மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தீயணைப்புத்துறையுடன் இணைந்து அழகாக நடத்தி காண்பித்தோம். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவேறாமல் வருங்காலங்களில் அனைத்து அலுவலகங்களிலும் தன்னார்வல தொண்டு நிறுவனங்களிலும் மாணவர்கள் இயக்கமாக ஒரு தன்னார்வ தொண்டு இயக்கம் ஒன்றை உருவாக்கி அதிலும் தேவையான பயிற்சிகளை வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் முகமது பாக்கருடன் ஒளிப்பதிவாளர் பஷீர்.